இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாம், ஒரு பாக்கெட்டா ரெண்டு பாக்கெட்டா? ரெண்டு பாக்கெட். ரெண்டு பாக்கெட். இது வந்து 2 எலுமிச்சம்பழம் 4 பீசஸ். ஆமாம். அது உப்பு, அது மஞ்சத்தூள். முதல் மிக்ஸுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாம் சேர்ந்து போடுங்க. இஞ்சி கார்லிக் பேஸ்ட் போட்டாங்க, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாம், அது முன்னாடி வரதா? இங்க மலை போல குமிஞ்சிருக்கிறது தான் தந்தூரி மசாலா. இதுல தண்ணியை சேர்த்து நம்ம பாய்ஸ் கிண்டிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி சேர்த்தோன்னே அந்த சிவப்பு கலர் துள்ளிக்கிட்டு வந்துருச்சு. சிக்கன் மசாலா சேர்க்கப்படுகிறது. இப்போ தயிர் சேர்க்க போகிறாங்க நம்ம பாய்ஸ். தினம் வரை நடைசிறது புதினா கம்மியா வச்சிருக்காங்க. மாப்பிள்ள கடைக்கு போறாப்ல பர்ச்சேஸ். மறந்து போச்சு. கறி சூட்டோட சூடா ரெடி ஆகுது. இதுக்கு மேல காட்டினா கேமரா கறி ஆயிரும். நம்ம சீஃப் செஃப் மணி நாங்கதான் கஷ்டப்பட்டு வந்து காட்டினேன். புதினா உரிச்சோம். எப்பவுமே ஒரு எரிய புட்டையதான் தான் பண்ணுவாரு. அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்பிக்யூ சமைக்கிறோம். டீமோட மொத்த டீமோட சேர்ந்து வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம செட்டிநாடு காரைக்குடி கிரில் சிக்கன் பண்றோம். வேற என்ன பண்றோம்? அது மட்டும் தான் பண்றோமா? பிளஸ் வந்து சப்பாத்தி அண்ட் அதே மாதிரி பச்சை கலர் ஒன்றும் இருக்கு. சிக்கன் டிக்கா இதெல்லாம் டீம் சார்பா. இது ஒரு நாய் டீம் சார்பா. நான் மசாலாவே அவ்வளவு அற்புதமா இருக்கு. ரொம்ப
நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு பீஸ் தான் இருக்கு. இதெல்லாம் சுட்டு முடிச்சிட்டோம்னா கடைசியில் நம்ம சாப்பிட வேண்டியதான். சட்டி காலி ஆயிடுச்சு. மணிமாமாவின் திறமையில் உருவாகும் கலக்கிறாரு மணிமாமா. சூப்பர் சூப்பர். கடைசியில எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சீஃப் செஃப். மணிமாமா பரவாயில்ல, சுவை நல்லா தான் இருக்கு. அதனால மியூட் பண்ணிக்கலாம்.